பணம் 3 லட்சம் சரியா இருக்குதான்னு எட்டி பாத்துக்கங்க. பாக்கி 7 லட்சம் பத்திரம் பதியும் போது மொத்தமா தந்துடுறோம். பத்திரம் பதிஞ்ச உடனே நாங்க இந்த எஸ்டேட்டை காலி பண்ணி விட்டா போதும் இல்ல? அது எப்படிங்க? எப்ப வேலை பேசி முன்பணம் கொடுத்தமோ அப்பவே எஸ்டேட்டை எங்க பொறுப்புல விட்டுற வேண்டியதுதான். நாம உடனே காலி செய்து கொடுக்கறதா நியாயம். நியாயம்தா, ஆனா யார்கிட்டயும் சொல்லிக்காம திடீர்னு எப்படி போறது? அப்படியே இருந்தாலும் நம்ம எந்த வீட்டுக்குன்னு போறது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல ஒரு பங்களா இருக்கு, அது ஐயா உடையது தானே? அதை கட்டி முடிக்க 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அப்படின்னா அந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம், அந்த பங்களாவை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க. அது ஏங்க, உங்களுக்கே நான் தரணும், அதுல நான் கழிச்சுக்கிறேன். அப்ப சரி, நாளைக்கே நல்ல நாளா இருக்கு, நாங்க அங்க போயிடுறோம், நீங்க இங்க வந்துருங்க. நல்லதுங்க, இன்னும் 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்குவோம். அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரமா. இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா வை, உங்ககிட்டே இருக்கட்டுமே. பாத்தியா, இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போறதா எனக்கு பிடிக்காது. சரி சரி, எங்கிட்டே இருக்கட்டும். அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரட்டா? என்னது பொம்பளை புள்ள பொழுது போன வேலையில எங்க போற? ரொம்ப முக்கியமான வேலை. சரி சரி, நான் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம், வா சாப்பிடுவோம். சொன்னாலும் கேட்க மாட்டேன். இல்ல வா, சீக்கிரமா. என்ன செய்யுவேன்?